அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயின்ஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிமினரி எக்ஸாம் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் ஒன்று, அப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன், அப்புறம் எவ்வளோ ஏஜ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 1னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இதுக்கு ஏன் அப்ளை பண்ணிக்கிட்டு, ரெண்டு எக்ஸாம் எழுதணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். குரூப் 1 அப்படிங்கிறது எல்லாருமே அப்ளை பண்ண வேண்டிய ஒரு வேலை தான். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்ன அப்படின்னா ஒரு உயர்ந்த வேலைக்கு வந்து போகணும், ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஸோ அதில் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே டாப் லெவல் அப்படின்னா இந்த குரூப் 1 சர்வீசஸ் தான். ஸோ டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து இதில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா, ஜனவரி 2020 வந்து நோட்டிஃபிகேஷன் வரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் யூபிஎஸ்சி மாதிரியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரலில் எக்ஸாம் வந்து நடத்துவோம், ஸோ அதுக்கப்புறம் 1 இயரில் வந்து ப்ராசஸ் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்களும் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளால் முடியாது அப்படின்னு கண்டிப்பாக வந்து நினைக்க வேணாம், அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்குரிய சிலபஸை இப்போலேருந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா ஜனவரி என்ன, அடுத்த மாதம் தான், 1 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்போலேருந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிரு. கண்டிப்பாக இந்த இதுக்கு ப்ரிமினருக்கு நீங்கள் வந்து படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிமினரி வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். ப்ரிமினரில் டோட்டலாக 8 டாபிக் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து கவர் பண்ணிட்டாலே போதும். 100% இதை வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிமினரி கிளியர் பண்ணுவீங்க. குரூப் 4ல டாப் லெவலில் வந்து போயிடலாம் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது டெபுட்டி கலெக்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்பு டெபுட்டி கலெக்டர், அடுத்ததாக டிஎஸ்பி, அடுத்ததாக டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சரிங்களா, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி போட்டுக்கு அப்படின்னா, 2019 வந்த ஜனவரி மாதம் வந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ ஒரு சில ஜாப்ஸ் இன்னும் கூட ஆட் பண்ணலாம் சரிங்களா. இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஒரு டிகிரி கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சில ஜாப்ஸுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் போதும், டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் சரி ஓகே. இப்போ இதில் இதோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56,000 1,00,000 சம்திங் வர போகும். நல்ல சம்பளம் தான், செம்மையாக சம்பளங்கிறது ரெண்டாவது விஷயம். அதிகாரி குரூப் 1 லெவல் அதிகாரி, இப்போ நீங்கள் டெபுட்டி கலெக்டர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகிறது, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக வந்து ஆகலாம். அதனால் உங்களோட டார்கெட் எல்லாமே வந்து டெபுட்டி கலெக்டரே வந்து வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு குறிக்கோள் வந்து வேணும்ல. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டீங்க, வைக்கிறதா வைக்கிறீங்க, கொஞ்சம் இலக்கை வந்து உயரமாக வைங்களேன் சரி. இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்ஸ் அதாவது ஓசி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து மிச்சம் உள்ள பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி இந்த கேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 37 வயசு வரைக்கும். இதுவே நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்க அப்படின்னா அதர்ஸுக்கு வந்து 48 வயசு, அதாவது ஓசி கேண்டிடேட்ஸுக்கு 48 வயசு, மிச்சம் உள்ள இந்த பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கெல்லாம் 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. சரி ஓகே, குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனி டிகிரி சரிங்களா. அடுத்ததாக எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிமினரி தான் நம்ம வந்து இப்போ வந்து பேச போகிறோம். ப்ரிமினரி வந்து 200 கேள்வி வந்து இருக்கும், 150 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், 150 சரிங்களா. அடுத்த ஆப்டிடியூடில் வந்து 50 கேள்விகள் வந்து இருக்கும், டோட்டலாக 200 கேள்விகள். இந்த ப்ரிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் தான். இந்த இதில் நீங்கள் 200க்கு 199 கொஸ்டின் அடித்தாலும் அது உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகும், அதாவது மார்க்கை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வேஸ்ட்டாக போகாது, நீங்கள் படித்தது எனக்குமே வந்து வேஸ்ட்டாக போகாது, மார்க்கை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, மெயின்ஸ் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ப்ரிமினரி மட்டும் பார்க்க போகிறோம், இதில் அதிகமாக எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 8 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வர்ற எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். இந்த 8 டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவீங்க, இந்த டாப்பிக்கில் வர எல்லாத்தையும் சரிங்களா. சரி, சிலபஸ் வந்து அப்புறம் பார்ப்போம். அடுத்து மெயின்ஸு,
மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு பேப்பர், குரூப் டூக்கு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேப்பரில் வந்து முடிச்சுவாங்க. இதில் வந்து மொத்தம் மூணு பேப்பர், ஸோ ஒரு நாள் ஒரு எக்ஸாம் இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு எக்ஸாம் இருக்கும், மூணாவது நாள் இன்னொரு எக்ஸாம். மூணு பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ். நீங்கள் வந்து எப்படி டென்த்து டுவெல்த்தில் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் எழுதுனீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து எழுதும். சரிங்களா, எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மதிப்பெண்கள், ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மதிப்பெண்கள். இந்த மூன்று பேப்பரில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு ரிசல்ட் போகிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், இந்த ப்ரிமினரி வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. சரிங்களா, சரி. இப்போ 250 மூணு பேப்பருக்கு 750 மார்க், சரிங்களா, 750 மார்க் ப்ளஸ்ஸு இன்டர்வியூக்கு 100 மார்க் வந்து கொடுப்பாங்க, இன்டர்வியூக்கு 100 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்டர்வியூக்கு 100 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்வியூனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்து பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கோளோ நீங்கள் இந்த பேப்பர்ஸில் வந்து, அதாவது நம்ம மெயின்ஸ் எழுதுறதில் அதிகமாக மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ உங்களுக்கு வந்து நல்லது. எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ, இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். மெயின்ஸுக்கும் நீங்கள் ப்ரிமினரி படிக்கிறப்பே மெயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ப்ரிமினரிக்குரிய டாபிக்ஸும் மெயின்ஸில் வந்து கவர் ஆகும். சரிங்களா, சரி. இந்த சிலபஸ் வந்து இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எந்த சிலபஸில் எந்த டாபிக் வந்து அதிகமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா 200 கேள்வியில் வந்து சயின்ஸ் ஒரு பார்ட்டாக வரும். கண்டிப்பாக ஒரு 30-40 கேள்வியிலேருந்து சயின்ஸ் வந்து கேள்வியில் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டில் நான் வந்து சொல்கிறேன், 30-40 கேள்வியில் அப்படின்னு சொல்லி. அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை, ஆனால் கண்டிப்பாக படித்தே ஆகணும், ஒப்பீட் பண்ணாதீங்க. அடுத்ததாக கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 குரூப் ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கேள்விகளுக்கும் மேலே வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 40 கேள்விகளுக்கும் மேலே கரண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் நியூஸ் பேப்பர் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து படித்து பழகுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக படிக்காமல் டெய்லி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த 8 டாப்பிக்கையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். நீங்கள் இப்போ வந்து குரூப் 4 அஸ்பிரண்ட் கிடையாது, குரூப் 1 அஸ்பிரண்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து போகணும். ஸோ ஜியாகிரஃபி படித்தே ஆகணும். இதுக்கெல்லாம் என்ன சார் படிக்கிறது, என்ன எந்த புத்தகம் படிக்கிறது? குரூப் 1 பெரிய வேலைக்கு நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ வேறு புக்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. என்ன கேட்டால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு போதுமானது. 6th 12th வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் போதுமானது. நம்ம ஸ்டேட் போர்ட் புக் வந்து போதும். இப்போ நியூ சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, அதுலேயே நிறைய டாபிக் இருக்குது, அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரிமினரி படிக்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 4 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் வந்து எக்ஸாம் வருதுன்னா ஒரு மாதம் தள்ளி கூட போகலாம், மேலே கூட எக்ஸாம் வந்து வரலாம். சரிங்களா, அப்போ 5 மாதம்னா வச்சுக்கோங்க, 5 மாதத்தில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக் 6th 12th வரைக்கும் இப்போ உள்ள நியூ சிலபஸை படித்தாலே போதுமானது, உங்களால் ப்ரிமினரி கிளியர் பண்ண முடியும். 200 கேள்விகளுக்கு வந்து எவ்வளோ க்வெஸ்சன் எடுத்தால் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குரூப் போன பொறுத்த வரைக்கும் ஒரு 120 கேள்விக்கு மேலே போட்டாலே செலக்ட் ஆகிருப்பாங்க. 120 தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம், ஆனால் அந்த 120 கேள்விகள் போடுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் ஆனவங்க மட்டும்தான் இதில் வந்து ஜொலிக்க முடியும் குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக நிறையா அவங்கள குழப்புற மாதிரி கேள்வி வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ செம்மையாக படிக்கும் இந்த குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும், சூப்பராக வந்து படித்தா தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். குரூப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க, ப்ரிமினரி கிளியர் பண்ணிட்டீங்களாலே நீங்கள் வந்து குரூப் 2 ப்ரிமினரி வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க, குரூப் 4 எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரி, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ ஹிஸ்ட்ரி இந்தியா ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது, இந்தியன் கல்ச்சர். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் பள்ளி புத்தகங்கள் வந்து இருக்குது, ஸோ படிக்கலாம். அடுத்ததான் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், 6th 12th புத்தகம் வந்து போதுமானது. ஸோ இது போக நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, லக்ஷ்மிகாந்த் புக் வந்து படிக்கலாம், அது இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க முடிஞ்சு அப்படின்னா, என்னால் வந்து கரெக்டாக வந்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிங்க. இல்லை அப்படின்னா முதல்ல பள்ளி பாட புத்தகங்களை தரவாக வந்து படிச்சுங்க. அடுத்துதான் எக்கனாமி. ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 6th 12th புக்கு தான். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், ஸோ இந்திய தேசிய இயக்கம்,
இதுக்கும் பள்ளி புத்தகங்கள் போதுமானது. லெவன்த் டுவெல்த்து புத்தகம் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து தான் கான்சன்ட்ரேட் அதிகமாக வந்து பண்ணணும். ஸோ புது புத்தகமும் சரி பழைய புத்தகமும் சரி ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து நல்லா படித்தீங்க அப்படின்னா போதுமானது. ஆப்டிடியூட் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட், இதில் இதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட்ல வந்து கேட்பாங்க, ஆப்டிடியூட் ரீசனிங் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வேணால் நாளிலிருந்து நீங்கள் ஆப்டிடியூட் டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் சரிங்களா, ஸ்கூல் புக்ஸில் ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கணும், தனியாக நோட்டு போடுங்கள், ஒரு ரஃப் நோட்டு போடுங்கள். டெய்லி ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், ஒன்று வந்து ஆப்டிடியூட் சரிங்களா, இன்னொன்று கரண்ட் ஈவெண்ட்ஸ். இந்த ரெண்டுக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுங்க. கண்டிப்பாக இப்போ ஆப்டிடியூட் 50 கேள்விகள், அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து 40 கேள்வி, அதாவது 2019 எக்ஸாமை வச்சு நான் சொல்கிறேன், இந்த குரூப் 1 எக்ஸாம் வச்சு சொல்கிறேன். 40 கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு 90 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்டிடியூட்லேயும் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லையும் எடுத்துடலாம் சரிங்களா. இப்போ 90 கேள்விகளுக்கு 90 கேள்விகளும் சரியாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஆப்டிடியூட்டில் 45+ வந்து எடுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் வந்துருக்கணும். ஏன் 50 கூட உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் இங்கே படிக்கிற அந்த ஃபாஸ்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. குரூப் 1 உங்களோட டார்கெட்டே இல்லை, எனக்கு வந்து குரூப் 1 டார்கெட் கிடையாது, எனக்கு குரூப் 2 குரூப் 4 தான் டார்கெட் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறது. இப்போதைக்கு உங்கள் கையில் எந்த எக்ஸாமும் கிடையாது, குரூப் 2 வந்து மேலே தான் வருது, குரூப் 4 வந்து செப்டம்பரில் தான் வருது. ஸோ கையில் எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே சொல்கிறப்ப கொஞ்சம் நல்லா கேட்டால் தானே இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க, டெய்லி ரஃப் நோட் போட்டு டெய்லி வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ வராது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்லுங்க எனக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, வராதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் கிளாஸ் போனீங்கன்னா அங்கே கேளுங்க. ஸோ நிறையா நீங்கள் வந்து கம்மெண்ட் பண்ணி தான் படிப்பீங்க, ஸோ அவங்ககிட்ட கேட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள், நிறைய சேனல்ஸ் வந்துருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி படிங்க. அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து டெய்லி, கரண்ட் ஈவெண்ட்ஸ் எப்படி நீங்கள் மேக்ஸை டெய்லி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான் முக்கியமான ஒன்று. டெய்லி வந்து நீங்கள் வந்து நோட் போட்டு நீங்கள் வந்து படிக்கணும். டெய்லி வந்து படிக்கிறது அப்படின்னா தினமணி, இந்த தமிழ், இந்த நியூஸ் பேப்பர் வந்து போதுமானது. ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நோட்ஸ் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பழகிடும், அடுத்து போக போக வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அடுத்து சாரி இந்தியன் பாலிட்டி, இதுதான். இந்த ஆப்டிடியூடுக்கும் சிஏவுக்கும் அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுங்க, அதிகமான முக்கியத்துவம். அதனால தான் எதுக்கு அப்படின்னா இதிலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து வரும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அடுத்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் எக்கனாமி சரிங்களா. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து படிக்கணும்னு சொன்னேன், ஆனால் இதில் அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஜென்ரல் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து விடக்கூடாது, கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். ஒவ்வொரு மதிப்பும் நம்மளுக்கு வந்து தேவையானது. நீங்கள் வெறும் இந்த 120 கேள்விகள் மட்டும் அடித்தா போதும், நம்ம வந்து ப்ரீமியர் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ சப்போஸ் டிஎன்பிசி குரூப் 1 இப்போ 2020 வரதில் ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கூடும். ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும், அந்த கொஸ்டினோட டைப்பை பொறுத்து அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து பார்த்தாலே போதுமானது. மற்றபடி குரூப் 1 கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் ப்ரிமினரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரிமினரி வந்து நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் ஓரியண்டடாக நீங்கள் வந்து படிங்க. இந்த மெயின்ஸுக்கெலாம் ரொம்பலாம் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, பள்ளி பாடப்புத்தகங்கள் படித்தா போதுமானது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போகிறது கொஞ்சம் நல்லது. வெளியே உட்காந்து படித்தலாம், இருந்தாலும் அங்கே போனீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் நிறையா வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அதாவது மெயின்ஸ் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரிமினரி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களால் இல்லை என்னால் வந்து வீட்லேயே உட்காந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்லேயே கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கோச்சிங் சென்டர் போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் சரிங்களா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி எழுதி நீங்கள் வந்து பழகுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த மெயின்ஸுக்கு வந்து கை கொடுக்கும். அந்த மெயின்ஸ் மட்டும் இல்லை, இப்போ போன குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னா பழைய சிலபஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இங்கே படிக்கிறது அதுக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா. ஆனால் இப்போ உள்ள குரூப் 2
புது சிலபஸ் வந்து எதுவுமே படிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். இப்போ குரூப் ஒன் பற்றி ஒரு கிளியர் வியூ வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாப்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். நன்றி.